ஹாய் நண்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள மீன்களெல்லாம் என்ன விலைவாசியில் விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு உள்ளதை நான் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளச்சூரையை நம்ம ஒரு 100 ரூபாவுக்கு வாங்க போகிறோம். வாங்கி முடித்ததுக்கு அப்புறமா என்னென்ன ரேட்டில் நம்ம அண்ணங்கிட்ட இருக்குது அப்படின்னு வரிசையாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 நாளைக்கு ஒருக்கா இந்த மீன்களோட விலைவாசியெல்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த முழு வெள்ளச்சூரையும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 600 ரூபாய் கையில் இருந்தால் வாங்கலாங்க. நான் பக்கத்திலே இருக்குல்ல 2 மீன், இதுதான் வங்கடை. இந்த 2 மீனுமே இன்னைக்கு 100 ரூபாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் பீஸ் பீஸாக மீனை வாங்கிறதுக்கு பதிலாக முழுசாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன வெட்டிகிட்ருக்காங்கல்ல அந்த சின்ன சின்ன துண்டுகள், இது எல்லாமே 100 ரூபாய் போதும், நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி தந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. மீன் வாங்கியாச்சு, இனி பாக்ஸில் எல்லாம் கொஞ்சம் மீன் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன விலைவாசியில் இன்றைக்கி உள்ள நிலவரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, சாலை மீன், இது 100 ரூபாய்க்கு 30 தனங்க. இன்றைக்கு உள்ள விலைவாசிக்கு இந்த சாலை கொஞ்சம் கூடுதல் மாதிரி தான் தெரியுது. ராலு மீன் கிலோ 350 ரூபாங்க. இது எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. என்ன பார்த்தீங்களா, கனவா, இது 370 ரூபாங்க கிலோ. இன்னும் இருக்குல்ல நொத்தலி, நொத்தலி 2 கைப்பிடி 50 ரூபாங்க. ஆனால் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதான். என்ன பார்த்தீங்களா, கிளாத்தி நான் பாக்ஸில் இருக்கு பார்த்தீங்களா, இது 150 ரூபாதுங்க. ரொம்ப விலை கூடுதல் மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா வாழை மீன் கிடக்கு பார்த்தீங்களா, அது 150 ரூபாய் 2 அணா, அது வேற ஒரு எணம். பாய், டேக் கேர்.